ஓகே ஓகே இப்போ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ டியூஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக யாரும் இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ துர்கா தேவி ஒன்பது ஜாயின் பண்ண முடியும். ஓகே ஓகே சக்தி தேவி வெல்கம்மா, சக்தி தேவிக்கு வெல்கம். வேதிகா வேதிகா அவங்களுக்கு வேதிகா அவங்களுக்கு வெல்கம். வேற யாரு பசங்க ஜஸ்வின், ஜீவா வரல ஜஸ்வின் மட்டும் வந்து ஆண்டன் கிளாஸ் ஆண்டன் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க, கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஓகே நிஷாந்தினி காணும். ஓகே வேற ஜாயின் பண்ணாங்க ஆனா இப்ப காணும் வரல. ஓகே ராஜரட்சிதா இருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் தான் சார் ஈவினிங் டைம். ஓகே நம்ம காலையில வைக்க பார்க்கலாமா? சரியா ஓகே ஓகே ஓகே. லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கணேஷ் இந்த பையன் வரதே இல்லை. இல்ல ஆமா சார், எப்பயாவது வருவாங்க சார். சார் இன்னொரு பேர் வந்தாங்க, ஜீவா இன்னொருத்தவங்களா பாத்துக்கங்க. இல்ல சார் புதுசு கூட சார். ஓகே நவீனா அவங்க. ஓகே எல்லாருக்கும் குட் ஈவினிங். குட் ஈவினிங். லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் இப்ப என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லா ஆஃப் மோஷன் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, லா ஆஃப் மோஷன். ஓகே சார், நம்ம இன்னும் அந்த அக்ஸலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அது இன்னும் கண்டுபிடிக்கல தானே சார். கண்டுபிடிச்சு முடிச்சாச்சுமா? என்னம்மா எங்க இருந்து எது எனக்கு புரியவே இல்ல சார். நெட் ஃபோர்ஸ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன். சூப்பர் சூப்பர். நான் பார்த்துட்டேன் சார், அதனால தான் சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்னம்மா இப்படி இருக்கீங்க? கவனிங்கம்மா, லா ஆஃப் மோஷனு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டுக்கு தேர்ட் சாப்டரா வரும், ஃபிஃப்த் சாப்டரா வருமா சிபிஎஸ்சிக்கு. ஓகே சரி பாத்துக்கங்க. ஏமா நீ மட்டும் என் கையில கிடைச்சுன்னு வச்சுக்க, நேர்ல நொங்கு நொங்கு நொங்கி புடுங்கத்துக்கோ. சரியா பேசாதமா, பேசாதமா, நீ பேசினா அடிச்சுப்போமா? நீ என்ன கேள்வி கேட்ட பாத்தியா நீ? இப்போ இந்த வரையாரு உன்னை பாட்டியா போயிரு. இப்போ நீ நான் கேட்டுட்ட, இன்னும் கேட்காம நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானம்மா? இதை வரேன், எல்லாருக்கும் இருக்கு. டெஸ்ட் வைக்கணும், இனிமேல் டெஸ்ட் வச்சிட வேண்டியதுதான். சரியா, பார்ட்டிக்கல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்ட் பிளேன். அந்த கம்மியா கொடுத்துருக்கனால அதுல பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகுது. பார்ட்டிக்கல் மூவிங் இன் அன் இன்க்ளைன்ட் பிளேன். அதாம்மா, நீங்க கவனிக்கிறத சரியா கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே கன்ஃபியூஷன் கிடையாது. சரியா, லாஸ்டா நம்ம எடுத்த வீடியோ ஒரு அரை மணி நேரத்துல எடுத்து முடிச்சிடலாம். உங்களுக்காக தான் பொறுமையா அவ்வளவு நேரம் எடுத்தது. அதுவே புரியலன்னா அப்ப என்ன பண்ணா, கிளாஸ் நல்லா கவனிக்கணும். கிளாஸ் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கிளாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டோட நல்லா கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். புரியாம இருக்காது. ஓகேவா, ஃப்ரீ பாடி டயக்ராம் புரியல அப்படின்னா எதுவுமே இந்த லெசன்ல புரியாது. நான் சொல்லியிருக்கேன்ல ஃப்ரீ பாடி டயக்ராம், சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஃப்ரீ பாடி டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரிங்களா, செலக்ட் த சிஸ்டம், சிஸ்டமா செலக்ட் பண்ணணும். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க, புதுசா வந்தவங்களும் கவனிச்சுக்கோங்க. செலக்ட் த சிஸ்டம், சரிங்களா? நம்ம எதை பத்தி ஸ்டடி பண்ண போறோமோ, எதை பத்தி அப்சர்வ் பண்ண போறோமோ அதுதான் நம்மளோட சிஸ்டம். ஓகேங்களா, அந்த சிஸ்டத்துக்குன்னு கண்டிப்பா ஒரு குவான்டிட்டி இருக்கும். சரி, அதுன்னு ஒரு இடத்த அடைச்சுக்கணும், அதான் நமக்கு சிஸ்டம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சிஸ்டமை செலக்ட் பண்ணணும். சிஸ்டமை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அண்டர். அதாவது செகண்ட் பாயிண்ட் வந்து சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது கூட எழுதணும் அவசியம் கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிடையாது. அதாவது ரெப்ரசன்ட் த சிஸ்டம். சிஸ்டம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, பாயிண்டா ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா, நம்ம செலக்ட் பண்ண சிஸ்டத்தை ஒரு பாயிண்டா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு, தேர்ட் என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம். ஃபைண்ட் த External forces acting on the, find the external forces acting on the system. And the system மேல ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். ஆன் த சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்கு மேல, அந்த சிஸ்டத்துக்கு மேல யார் யாரெல்லாம் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லா ஃபோர்ஸஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா வரைய வேண்டியதுதான். ஃபோர்த் வந்து டிரா த ஃபோர்ஸஸ். அதாவது மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். மேக்னிடியூட்னா
இப்போ மேக்னிடியூட்னா இந்த லென்த் தான் மேக்னிடியூடு, டைரக்ஷன் வந்து ஏரோமா இருக்கு, ஓகேவா? ஸோ டிரா த ஃபோர்ஸஸ் வித் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ஓகேவா? அவ்வளோதான், இவ்வளோதான் ஸ்டெப்பு. இதான் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும், சரிங்களா? இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி நம்ம நிறைய அனலைஸ் பண்ணுவோம். இப்போ எதை அனலைஸ் பண்ண போறோம்னா, ஒரு பார்ட்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு புக்கில் இது ஒரு டாப்பிக்காக இருக்கும், என்சிஆர்டி புக்கில் ஒரு கொஸ்டினாக இருக்கும், சிபிஎஸ்சி புக்கில். ஆனால் அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, வித் ஃப்ரிக்ஷன் இருக்கும். நம்ம இப்போ நடத்துறது வித்தவுட் ஃப்ரிக்ஷன், அது வித் ஃப்ரிக்ஷனோட கொஸ்டின் இருக்கும். வித் ஃப்ரிக்ஷனும் நடத்துகிறேன், வித்தவுட் ஃப்ரிக்ஷனும் நடத்துகிறேன். வித் ஃப்ரிக்ஷன் வந்து எப்போ நடத்தணும்னா, ஃப்ரிக்ஷன் ஒரு டாபிக் இருக்கு, அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் இதே கொஸ்டின் அனுப்புவேன் வித் ஃப்ரிக்ஷனோட. புரியுதா நான் சொல்றது? அதனால பக்காவா பாத்துக்கங்க. முதல்ல வந்து இதுல வந்து கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தெளிவா கவனிச்சிங்கன்னா போதும். மைண்டை இங்க வச்சுட்டு கவனிச்சிங்கன்னா கண்டிப்பா புரியும். நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? இதை விட ஈஸியான கொஸ்டின் டாபிக்கே எதுவுமே கிடையாது இந்த லெசன். இந்த லெசனும் பார்த்தீங்கன்னா ஈஸியான லெசன் தான். புரியாம இருக்குன்னா ஒரே ஒரு ரீசன், நீங்க கவனிக்காம இருக்கிறதா மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. கவனிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து இந்த நோட்ஸை தான் ஒரு தடவை எழுதி பார்க்கணுமே தவிர டக்குன்னு போயிட்டு புக் எடுத்து பார்க்காதீங்க. இந்த நோட்ஸை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக் எடுத்து பாருங்க, அப்பதான் புரியும். சொல்றது புரியும் நினைக்கிறேன், சரியா? அந்த மாதிரி படிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸு நீங்க திரும்ப வரும்போது நான் திரும்பவும் சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றதை கேட்காம வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம் தான் படிக்கிறது, சரியா? ஒரு கிளாஸுக்கு வரீங்கன்னா அதுக்கு வரத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்து பக்காவா வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த லெக்சர் பார்க்கணும், சரியா? ஏன்னா ஃபுல்லா கண்டினியூ பண்ணி வந்துட்டே இருக்கும், சரியா? அதுக்காக தான் சொல்றது. அதுக்காக தான் புதுசா வரவங்களுக்கே ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிச்சுட்டு தான் புதுசா உள்ளார வர வைக்கிறதே நான், சரியா? புரியுதா? புரியுதா? ஓகே ஓகே. இப்ப பாருங்க, ஒரு பார்ட்டிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைன்டு பிளைன்ல மூவ் ஆகுது, சரியா? நான் திரும்ப சொல்றேன், நம்ம நடத்துறது போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் நடத்துறோம், ஓகேவா? ஒரு இன்க்ளைன்டு பிளேன் நம்ம வரைஞ்சுக்கிறோம், சரிங்களா? ஒரு இன்க்ளைன்டு பிளேன் நம்ம வரைஞ்சுக்கிறோம், ஓகேங்களா? இன்க்ளைன்டு பிளேனு. ஸோ இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு இன்க்ளைன்டு பிளேனு, சரிங்களா? திஸ் இஸ் இன்க்ளைன்டு பிளேன், சரி? உங்க பேடை நீங்க இன்க்ளைன்டு பிளேனா எடுத்துக்கலாம், சரியா? இன்க்ளைன்டு பிளேன். இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு. எப்படின்னா, நான் இங்க இருந்து நம்ம அந்த பார்ட்டிக்கலை டிரா பண்றோம். ஒரு பார்ட்டிக்கல், ஒரு ஆப்ஜெக்ட், பார்ட்டிக்கல் ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் வந்து என்னன்னா எம் மாஸ். இந்த இன்க்ளைன்டு பிளேன் ஆங்கிள் எவ்வளோன்னா, இங்க பாருங்க டீட்டா அப்படிங்கிற ஆங்கிள், இந்த டீட்டா வந்து வித் ஹாரிசாண்டல். இந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிசாண்டலோட டீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கு, சரியா? இந்த மாஸ் அப்படி எம்ங்கிற மாஸ் என்ன பண்றோம்னா டிராப் பண்றோம். நல்லா கவனிச்சுங்க, நான் சொல்ற வார்த்தையை டிராப் பண்றோம். டிராப் பண்ணா அதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஜீரோ. எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிராப் பண்ணா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ. த்ரோ பண்ணா கண்டிப்பா ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம், இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குறோம், அப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ வராது. ஸோ டிராப் பண்றோம், அப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ. டிராப் பண்ணோடனே இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி வந்துட்டு இருக்கும், சரியா? மூவ் ஆகி வரும். அப்படி மூவ் ஆகி வரும்போது யாரு அந்த ஆப்ஜெக்டை இழுத்துட்டு வரா, சரியா, அப்படிங்கிறத பார்த்தோம், சரிங்களா? அதோட அக்சலரேஷன் பார்த்தோம். கடைசியா இங்க வந்து ஹிட் ஆகும் போது அதோட ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தோம், கரெக்டா? இன்னும் பார்க்கணும்னா ஒர்க் பார்க்கலாம், சரிங்களா? ஒர்க் டன் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? சரி, எப்படி இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி கீழே வரும் அப்படின்னா, அதுக்கு அதை அனலைஸ் பண்ணணும். அதுதான் அனலைஸ் பண்ண போறோம். எந்த ஃபோர்ஸ் வந்து இதை எழுதிட்டு வருது அப்படிங்கிற அனலைஸ் பண்றது. அக்சலரேஷன் எவ்வளோ, இதோட அக்சலரேஷன் எவ்வளோ, இதோட ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ, போய் ஹிட் பண்ணும்ல கிரவுண்டை போய் மோதும்போது அந்த வெலாசிட்டி எவ்வளோ, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டயக்ராம் தேவை. இப்போ யாரோட அக்சலரேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட அக்சலரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட அப்சர்வேஷன் ஃபுல்லாக இந்த எம் மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் தான், இந்த பிளேன் கிடையாது, இந்த ஆப்ஜெக்ட் தான். அப்போ அதோட அதுதான் நம்மளோட சிஸ்டம். அந்த சிஸ்டத்தோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அந்த சிஸ்டத்துக்கு மேலே ஆக்ட் ஆகிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு வரையணும், அவ்வளோதான். வரையும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு தெரியணும், கண்டிப்பாக கண்ணு தெரியணும் எல்லாருக்கும், அவ்வளோதான். கண்ணு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக வரைஞ்சிடலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, சரிக்குவா? இதெல்லாம் நடக்கிறதுதான், யாராவது புதுசாக இது பண்ணுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, புதுசாக வந்தவங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம நோட்ஸ் கொடுப்போம்,
எழுத எழுத நமக்கு டைம் இருக்காது. அதனால என்ன பண்றோம்னா, நீங்க என்ன பண்ணணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்சிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எழுதக்கூடாது, உடனே எழுதணும். போயிட்டு சாப்பிட்டுட்டு உடனே எழுதிடணும் நோட்டுல, நான் அப்புறமா எழுதிக்கிறேன், இது டியூஷன் சார் வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, அவர் என்ன போன்ல தானே வந்துட்டு போறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. சரியா, கண்டிப்பா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தயவு செய்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்த உடனேயே என்ன பண்ணிடணும்னா போயிட்டு நோட்ல எழுதிடணும். சரியா சரியா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே சரி, இப்போ அதை அனலைஸ் பண்ணுவோம். ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த க்வெஸ்சன் நடத்த ஆரம்பிச்சிடலாம். சரியா, என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் அது மேல ஆக்ட் ஆகுது அந்த ஆப்ஜெக்ட் மேல அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க. மாஸ்ன்னு ஒண்ணு இருந்துட்டாலே கண்டிப்பா அது மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா தமிழ்ல சொல்லணும்னா இப்ப புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எர்த் இருக்குல்ல, அந்த எர்த் வந்து என்ன பண்ணணும்னா, எர்த் வந்து எர்த்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டுக்கு மாஸ் இருந்தா பிடிச்சிருத்துரும், அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா, அந்த மேல ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா எர்த்துக்கு கிராவிட்டி இருக்கு. சரியா, அப்ப என்ன ஆகும்னா, இதுக்கு மாஸ் இருக்கு, அப்ப கண்டிப்பா எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல இருக்கும். ஒரு ஃபோர்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ், எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கான்டாக்ட்ல இருக்கு. எப்படி இருக்கு? கான்டாக்ட்ல இருக்கு. யாரோட கான்டாக்ட்ல இருக்குன்னா, இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல கான்டாக்ட்ல இருக்கு. இதுதான் இன்க்ளைன்டு பிளேனு. இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல கான்டாக்ட்ல இருக்கு. கான்டாக்ட்ல இருந்தாலே கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் கண்டிப்பா, கான்டாக்ட் ஃபோர்ஸ். அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கான்டாக்டுக்கு நார்மலா இருக்கும். இதுதான் கான்டாக்டு, அந்த கான்டாக்டுக்கு நார்மலா இருக்கும். கான்டாக்டுக்கு நார்மலா அந்த ஆப்ஜெக்ட் நோக்கி, டுவர்ஸ் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் மேலதானே கொடுக்குது. நீங்க கான்டாக்ட்னு போட்டு இப்படி வரைஞ்சிடக்கூடாது. சரியா, அந்த ஆப்ஜெக்டுக்கு மேலதானே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த கான்டாக்ட், அந்த கான்டாக்டுக்கு அந்த ஆப்ஜெக்டை நோக்கி டுவர்ஸ் த ஆப்ஜெக்ட் அந்த ஃபோர்ஸை வரையணும். அதுக்கு பேரு நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ கான்டாக்ட்ல இருந்து நல்லா கவனிக்கணும், பிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்துட்டாலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் பேரு நார்மல் ஃபோர்ஸ். அது பேர் ஏன் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னா, அது கான்டாக்டுக்கு நார்மலா இருக்கு. நார்மல்னா 90 டிகிரியில இருக்கும், அதனால அது பேர் நார்மல் ஃபோர்ஸ். அது ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது 3 வரும்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ நான் விட்டதுனால, இப்போ இந்த ஒரு மார்க்கரை நான் இதுல ஸ்லைட் அவுட்டாலே அதுவே அதுவே 3 போறது உங்களுக்கே தெரியும். சரியா ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்னா, 3 வரும்போது ஃபிக்ஷன் இருக்கும் தான். ஆனா நம்ம ஃபிக்ஷன் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றோம். ஃபிக்ஷன் இல்லைனா வித்தவுட் ஃபிக்ஷன் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஃபிக்ஷன் படிச்சுட்டு அப்புறம் வித் ஃபிக்ஷன் அனலைஸ் பண்ண போறோம். சரியா, ஸோ வித்தவுட் ஃபிக்ஷன் அனலைஸ் பண்ண போறோம். அதனால ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது, ரெண்டு ஃபோர்ஸ் தான். ஒரு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எதனால அந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ் இருந்துட்டாலே கண்டிப்பா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், கான்டாக்ட்ல இருக்கிறதுனால நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டே ஃபோர்ஸ் தான். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல டைரக்ஷனை வரையணும், அவ்வளவுதான். அதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்ப இதுதான் நம்மளோட சிஸ்டம், சிஸ்டம் செலக்ட் பண்ணிட்டேன், அதை அந்த சிஸ்டம் பாயிண்டா நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்ப நான் ஃபோர்ஸ் வரையணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி வரையணும்னா, எப்பவுமே இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சரி வெயிட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இதோட வெயிட் வந்து இப்படி இருக்கும். நிறைய பேர் வந்து வெயிட் வந்து இப்படி வரைஞ்சிருவீங்க, வெயிட் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதை என்ன பண்ணிடுவீங்கன்னா, இப்படி வரைஞ்சிருவீங்க. ஆஹா, எப்பவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வோர்டா தான் ஆக்ட் ஆகும். எப்பவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வோர்டா தான் ஆக்ட் ஆகும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதுதான் நம்ம வெயிட்னு சொல்லுவோம். சரியா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வெயிட்னு சொல்லுவோம். இதோட ஃபார்முலா தான் மாஸ் இன்டு கிராவிட்டி. சரியா, அப்ப இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எப்பவுமே வேர்டிக்கலி டவுன்வோர்டா இருக்கும், வேர்டிக்கலி டவுன்வோர்டா இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் வேர்டிக்கலி டவுன்வோர்டு. சரியா ஓகே, இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இன்னொரு ஃபோர்ஸ் என்ன, கான்டாக்ட்ல இருக்கிறதுனால நார்மல் ஃபோர்ஸ். அப்ப நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு அந்த கான்டாக்ட், அந்த கான்டாக்டுக்கு நார்மலா இருக்கும், இதுதான் நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா, சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற ரெண்டு ஃபோர்ஸஸ். கரெக்டா டைரக்ஷன் வரையணும். சரியா, இது டவுன்வோர்டா இருக்கும், இது வேர்டிக்கலி டவுன்வோர்டா இருக்கும், வேர்டிக்கலி டவுன்வோர்டா இருக்கும், வேர்டிக்கலி டவுன்வோர்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்டாக்டுக்கு நார்மலா இருக்கும், நார்மல் டு தி கான்டாக்ட், நார்மல் டு தி கான்டாக்ட். சோ ரெண்டு பேரும் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஆப்ஜெக்ட் மேல, இந்த ஆப்ஜெக்ட் மேல. ஒருத்தவங்க எர்த், இது யார் கொடுக்கு, இந்த ஃபோர்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா எர்த்து கொடுக்குது. ஓகேவா, எர்த்து கொடுக்குது. யாரு மேலனா அந்த ஆப்ஜெக்டுக்கு மேல. இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இன்க்ளைன்டு பிளேன் கொடுக்குது. திஸ் இன்க்ளைன்டு பிளேன்,
ஏன் மேலையாடா உட்கார்ந்துருக்க, இருடா உனக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்குது. சரியா, தாங்கிட்டு எல்லாம் இருக்காது. சரியா, என் மேலையாடா ஃபோர்ஸ் கொடுக்குற இருடா உங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த கான்டாக்டுக்கு நார்மலா இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் மேல ஆக்ட் ஆகுது. தெர் இஸ் நோ ஃபிக்ஷன், தெர் இஸ் நோ ஏர் ஃபோர்ஸ். சார் அப்ப கொடுத்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணி போட போகும். ஓகேவா? இப்ப இல்ல. சரியா, ஓகே. இப்ப என்ன பண்ணணும்னா, இது வரைஞ்சிட்டோம், இதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வரைய போறோம். ஏன்னா இப்போ நமக்கு குவாடினேட் இருக்குல்ல, எக்ஸ்ஒய் குவாடினேட்டர், இது வந்து மூவ் ஆகி வருது. எந்த குவாடினேட்ல மூவ் ஆகி வருது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட சிம்பிளிபிகேஷனுக்காக நம்ம குவாடினேட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். எப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம்னா, அந்த பிளேனுக்கு ஏத்தாப்புல ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்ப பிளேன் எப்படி இருக்கா, அதனால இந்த ஆக்சிஸ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்னு ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் டில்ட் பண்ணிட்டோம். நம்ம நார்மலா மேக்ஸ்ல படிக்கிறது இப்படி படிப்போம், இது எக்ஸ் இது ஒய் அப்படின்னு படிப்பீங்க. இப்ப நம்மளோட சிம்பிளிபிகேஷனுக்காக என்ன பண்ணிட்டோம், அந்த பிளேனுக்கு ஏத்தாப்புல நம்ம டில்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே, சரிங்களா? டில்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ ஓகே, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க. இப்பதான் அந்த காம்போனன்ட், இதுதான் நிறைய பேர் தெரிய மாட்டேது. இது இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும், எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இப்ப சப்போஸ் இந்த அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி இங்க வரும்போது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. சரி, ஒரு சென்டர்ல வந்துருக்குன்னு வச்சுக்கேன். சரிங்களா? இப்ப நமக்கு இது தெரியும், இன்க்ளைன்ட் பிளேன் தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு தெரியும். இதுதான் இது, இதோட மாஸ் வந்து எம். நமக்கு தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டா இருக்கும்னு தெரியும், டவுன்வர்டா இருக்கும் அப்படின்னு தெரியும், எம்ஜி. சரியா? எம்ஜி. நமக்கு அப்புறம் இந்த கான்டாக்டுக்கு நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், இதை நார்மல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் நம்ம இங்க வரைஞ்சிருக்கோம், இங்கே இதை தான் இங்க வரைஞ்சிருக்கேன். சரியா? இப்ப இதோட ஆங்கிள், இப்ப நம்ம இந்த எந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஆக்சிஸ் வரைஞ்சிருங்க. இப்ப இந்த இடத்துல இது என்ன ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இது என்ன ஆக்சிஸ்னா உங்களுக்கு, ஓகேவா, இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். சரி, இந்த ஆக்சிஸ் வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? கிளியரா இது வரைக்கும்? எஸ் சார். ஓகே, இதை கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல தான் நமக்கு எம்ஜி இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல தான் அந்த பிளேன் இருக்கு. இந்த ஆங்கிள் பாருங்க, இந்த ஆங்கிள் தான் நமக்கு டீட்டா. இந்த ஆங்கிள் டீட்டானா, இப்போ பாருங்க, இது இந்த இருக்குல்ல ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இதுல தான் நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, இதான் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு. இங்க தான் ஆப்ஜெக்ட் இருக்கு, எம் மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது டீட்டானா, இது 90 டிகிரி, உங்களுக்கே தெரியும். ஒரு இங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் பாருங்க. சரியா? இது 90, இது டீட்டா. அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அந்த பாருங்க. இந்த ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு, இது என்ன ஆக்சிஸ், இது என்ன ஆக்சிஸ், புரியாதவங்க நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லிருக்கோம். ஓகேவா? 90 மைனஸ் தீட்டா. அடுத்து இது, சரி, எக்ஸ் ஆக்சிஸோட 90 மைனஸ் தீட்டால இருக்குல்ல, அப்ப ஒய் ஆக்சிஸோட எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு பாக்க போறோம். ஓகேவா? ஒய் ஆக்சிஸோட எவ்வளவு ஆங்கிள் அப்படின்னா, இதுக்கு இந்த நமக்கு தெரியும், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி. எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? இது பிளஸ் ஒய். எப்பவுமே எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ஆங்கிள் 90. அதுல நம்ம எவ்வளவு ஆங்கிள் சப்ராக்ட் பண்ணிட போறோம்னா, 90 மைனஸ் தீட்டாவா சப்ராக்ட் பண்ணிட்டோம், 90 மைனஸ் தீட்டா சப்ராக்ட் பண்றோம். இந்த பேலன்ஸ் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, 90 ல இருந்து சப்ராக்ட் பண்ணுங்க, 90 மைனஸ் 90. ஓகேவா? 90 மைனஸ் 90 மைனஸ் தீட்டா. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 90 மைனஸ் 90, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தீட்டான்னு வரும், மைனஸ் 90 பிளஸ் 90 கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு வரும். இப்ப வேணா ஆட் பண்ணி பாருங்களேன், இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணா 90 வரணும். ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா கேன்சல் ஆகி டோட்டல் ஆங்கிள் வந்து 90 வந்துடும். ஸோ இதுல கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. அப்ப இந்த எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸோட இந்த ஆங்கிளை மேக் பண்ணுது 90 மைனஸ் தீட்டா, ஒய் ஆக்சிஸோட தீட்டாவை மேக் பண்ணுது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட சிம்பிளிபிகேஷனுக்கு 90 மைனஸ் தீட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி ஒன் ஆங்கிள் மட்டும் எடுத்து, ஏதாவது ஒரு ஆங்கிள் தெரிஞ்சா போதும் எனக்கு, இது ஈஸியா இருக்கனால இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன், தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் எடுத்துக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா இன்க்ளைண்டா இருக்கு, எக்ஸ் ஒய் பிளைன்ல, எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல கிடையாது, எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல கிடையாது, எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸ்லையும் கிடையாது. அது பாத்தீங்கன்னா இன்பெட்வீன்ல இருக்கு,
ஆனா நார்மல் நார்மல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு பிளஸ் ஒய்ல இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரே ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா அது காம்போனன்ட் இருக்காது. ஆனா இந்த மாதிரி எக்ஸ்லயும் இல்லாம ஒய்லயும் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். அது அந்த ஃபோர்ஸ் பேரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ். இது இன்க்ளைன்டு ஃபோர்ஸ், ஏன்னா எக்ஸ்லயும் இல்ல ஒய்லயும் இல்ல. இன்க்ளைன்டுனா நம்ம ஆங்கிள் இருக்கும் சரியா. சோ பாருங்க தீட்டா ஆங்கிள் இருக்கும். அப்ப ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். அந்த ரெண்டு காம்போனன்ட் வந்து அலாங்க எக்ஸ் ஒரு காம்போனன்ட் இருக்கும், அலாங்க ஒய் வந்து ஒரு காம்போனன்ட் இருக்கும் சரியா. அப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இப்ப இந்த எம்ஜி ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த எம்ஜி ஃபோர்ஸ் இங்க நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு சரியா. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இதோட மேக் பண்ற ஆங்கிள் இந்த இந்த ஒய் ஆக்சிஸோட, இதுதான் ஒய் ஆக்சிஸ் ஓகேவா. இந்த ஒய் ஆக்சிஸோட எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுன்னா தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணு. ஸோ இந்த தீட்டாவை கொண்டு வரதுக்கு தான் இவ்வளவு ஸ்டெப் சரியா. சோ இது தீட்டா, இது நைன்டி, இது நைன்டி மைனஸ் தீட்டா, இது தீட்டா. சோ இந்த ஆங்கிள் தீட்டான்னு தெரியணும், வித் ஒய்யோட எப்படி தீட்டா வந்துச்சுன்னு தெரியணும். தெரியலன்னா அப்புறமா கேட்டுக்கணும் சரியா. இப்ப பாத்துங்க இப்ப நமக்கு இப்ப தொங்கிட்டு இருக்கா. அப்போ இந்த இது ஒய் ஆக்சிஸ் போகும்போது அதோட காம்போனன்ட் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் வரும்போது அதோட காம்போனன்ட் என்ன, அப்படியே இங்க பாருங்க ஒண்ணும் இல்ல, இதுதான் அந்த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் அப்படியே எக்ஸ் ஆக்சிஸ் கொண்டு வாங்க, எக்ஸ் காம்போனன்ட் வேணா எக்ஸ் ஆக்சிஸ் கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தீட்டா ஓபன் ஆகும். தீட்டா வந்து பாருங்க தீட்டா ஓபன் ஆகும். இதே இந்த இந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் கொண்டு போனீங்கன்னா தீட்டா மறையும். தீட்டா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய்க்கு கொண்டு போகும்போது தீட்டா மறையும். மறையுதுன்னா க்ளோஸ், க்ளோஸ்னா காஸ் தீட்டா. சிசி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, க்ளோஸ் வந்து காஸ் தீட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி வந்துச்சுன்னு மேக்ஸ் ட்ராயிங் வச்சு சொல்லி கொடுத்தேன், வேணும்னா அப்புறமா ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கோங்க, நேரம் இல்லை டைம் இல்லை சரியா. க்ளோசிங் சைடு காஸ் தீட்டா நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுப்பேன் சரியா. இல்லைன்னா எந்த ஆக்சிஸோட எந்த ஆக்சிஸோட அது இருக்கோ, எந்த ஆக்சிஸோட அது டச்ல இருக்கோ, அந்த அந்த இது வந்து காஸ் தீட்டான்னு வந்துடும். அப்ப இதோட காம்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி இருக்குல்ல, இந்த எம்ஜியோட ஒய் காம்போனன்ட் என்னன்னா யாரோட காம்போனன்ட், இவரு யாரோட காம்போனன்ட், எம்ஜியோட காம்போனன்ட். சோ காஸ் தீட்டாவா சைன் தீட்டாவா மட்டும்தான் தெரியணும். காஸ் தீட்டாவா சைன் தீட்டாவானா இது இந்த ஃபோர்ஸ் நீங்க அங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தீட்டா வந்து க்ளோஸ் ஆகும், க்ளோஸ் ஆனா காஸ் தீட்டா. சோ அப்போ ஒய் ஆக்சிஸோட காம்போனன்ட் வந்து எம்ஜி காஸ் தீட்டா, எக்ஸ் ஆக்சிஸோட காம்போனன்ட் வந்து எம்ஜி சைன் தீட்டா. அவ்வளவுதான்ப்பா, எம்ஜி சைன் தீட்டா. இந்த மாதிரி இந்த ரெண்டு காம்போனண்டா பிரிச்சுட்டா இதுக்கு வேலை கிடையாது சரியா. அவ்வளவுதான் ஓகேவா. அப்ப பாருங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா வரைய போறோம் அந்த டயக்ராம. ஒண்ணு வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி காஸ் தீட்டா ஓகேவா. எல்லாமே இந்த பாயிண்ட் மேல ஆக்ட் ஆகல, அந்த பாயிண்ட் தான் அந்த ஆப்ஜெக்ட், பாயிண்ட் தான் அந்த ஆப்ஜெக்ட். அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸ் தான் எம்ஜி சைன் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா சரிங்களா ஓகேவா. அப்போ இந்த ஆப்ஜெக்ட எப்படி மூவ் ஆகி வருதுன்னு பாருங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் மேல போயிருந்துச்சுன்னா என் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு இருக்கும், பட் மேல போகல. நீங்களே பாருங்க ஸ்லைட் ஆயிட்டு வருது, நிமிஷம் ஸ்லைட் ஆயிட்டு, இப்படி ஸ்லைட் ஆயிட்டு தான் வருது. அப்ப இந்த பக்கம் பிடிச்ச ஒரு ஃபோர்ஸ் இழுத்துட்டு போகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஆனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட எந்த காம்போனன்ட் இழுத்துட்டு போகுதுன்னா இந்த எம்ஜி சைன் தீட்டா தான் பிடிச்சி இழுத்துட்டு போகுது ஓகேவா, எம்ஜி சைன் தீட்டா. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன சார் பண்ணுதுன்னா இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும், அதனால என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிடும், இன்னும் எம்ஜி காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற ஒரே ஒரு ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸ் மட்டும்தான், இந்த எம்ஜி சைன் தீட்டா மட்டும்தான். இதுதான் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எம்ஜி சைன் தீட்டாக்கும் ஆப்போசிட்டா வரைஞ்சிக்க வேண்டியதான், ஏன்னா மோஷனுக்கு ஆப்போசிட் தான் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஓகேவா. சார் ரச்சிதா இப்படி வரது வெர்டிகல் காம்போனன்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் புடிச்சு இழுத்து வருது அப்படின்னா ஓகேவா, கிளியரா. இருக்கு. Total force acting on the object without friction.
வித்வுட் ஃபிரிக்ஷன். அப்ப இதுல பாருங்க நமக்கு தெரியும் என்ன ஃபோர்ஸ், இதுதான் ஃபோர்ஸ், இதான் இது பேர் ஃபோர்ஸ் பா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான் இழுத்துட்டு வருது. அப்போ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ்னாவே அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்ல எம் இன்டு ஏன்னு தெரியும் கரெக்டா, எம் இன்டு ஏ. அப்ப மாசுக்கு பக்கத்துல வரக்கூடிய எல்லாமே அக்சலரேஷனா இருக்கும் கரெக்டா, மாசுக்கு பக்கத்துல வரக்கூடிய எல்லாமே அக்சலரேஷனா இருக்கும். அப்ப இது மாசுனா இது என்னவா இருக்கும், இது அக்சலரேஷனா இருக்கும், இதுதான் அக்சலரேஷன். ஓகேவா, ஓகேவா. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆற, அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆற நெட் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா, நெட் ஃபோர்ஸ் கேட்டானா எம்ஜி சைன்டா, அது மேல ஆக்ட் ஆற அக்சலரேஷன் கேட்டாங்கன்னா ஜி சைன்டா. இதை மாஸ் மட்டும் கட் பண்ணிடுவோம், ஜி சைன்டா. ஓகேவா, ஓகேவா, ஓகே சார். ஓகேவா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்குன்னு. இந்த இதுக்கான ஒரிஜினல் வீடியோ நான் அனுப்புறேன் புதுசா வந்தவங்க, இதோட ஒரிஜினல் வீடியோ நான் அனுப்புறேன் அதை பாத்துக்கங்க. இது சும்மா ரிவிஷன் தான், கேட்டுட்டீங்களா? எஸ் சார். ஓகேவா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆற நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எம்ஜி சைன் தீட்டா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் சார். அலாங் த ஒய் ஆக்சிஸ் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கே சார். ஆமா, என்ன இருக்கு, எம்ஜி காஸ்டா இருக்கு, பட் அது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகி ஜீரோ ஆயிடும். சரியா, சோ இதுல இருந்துதான் நெட் ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா, அக்சலரேஷன் வந்து ஜி சைன் தீட்டா, அவ்வளவுதான். சோ பாருங்க திரும்ப சொல்றேன், இப்ப இந்த ஆப் இதான் இன்க்ளைன்டு பிளேனு, இந்த இன்க்ளைன்டு பிளேன் ரெஸ்ட்ல இருக்கு, அதை மறந்துடாதீங்க. இன்க்ளைன்டு பிளேன் ரெஸ்ட்ல தான் இருக்கு. இது மேக் பண்ற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா, யாரோடனா ஹரிசாண்டலோட. இங்கதான் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு. இப்படி மூவ் ஆகி இப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இது இந்த ஆப்ஜெக்ட புடிச்சு இந்த பக்கம் இழுத்துட்டு போற ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டா. அடுத்து இந்த பக்கம் ஆக்ட் ஆர ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ், அப்படியே டவுன்வர்ட் ஆக்ட் ஆர ஃபோர்ஸ் எம்ஜி காஸ் தீட்டா. கிளியர், கிளியர், எஸ் சார், கிளியர், கிளியர். இது வந்து எப்படி வந்துச்சுன்னா இங்க வந்து எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் வந்து தொங்கிட்டு இருந்திருக்கும். இந்த எம்ஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸோட தீட்டா ஆங்கிள மேக் பண்ணிருக்கோம். அப்போ க்ளோசிங் சைடு காஸ் தீட்டா எம்ஜி காஸ் தீட்டா, ஓபன் சைடு சைன் தீட்டா எம்ஜி சைன் தீட்டா, அவ்வளவுதான். அப்ப நம்ம எழுதுறோம், இப்ப நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா, நம்ம என்ன கம்பிக்கிறோம், நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நெட் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ், ஓகேவா, நெட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட், நெட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் வித் மாஸ் எம், வித் மாஸ் எம், ஓகேவா. நெட் ஃபோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன டைரக்ஷன்ல கண்டுபிடிக்க போறோம்னா எக்ஸ் டைரக்ஷன்ல கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன், நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல கண்டுபிடிக்கிறோம். ஒன்னு இப்பதான் கண்டு தெரியும் எல்லாருக்கும் சரியா. இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன், இது வந்து ஒய்ன்னு சொல்லிட்டேன் சரியா. அப்ப எக்ஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸ்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு எல்லாருக்கும் கண்டு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ல இருக்கு, அதுவும் பாசிட்டிவ் எக்ஸ்ல இருக்கு. எப்படி சார் இந்த இதை வந்து பாசிட்டிவ் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, ஆக்சிஸ் பாருங்க, கிராஃப், இது பாசிட்டிவ் எக்ஸ், இது நெகட்டிவ் எக்ஸ், இது பாசிட்டிவ் ஒய், இது நெகட்டிவ் ஒய், ஓகேவா. அப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா. சார் உங்க புக்ல இப்ப ஸ்டேட் போர்டு புக்ல எல்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவாண்டிட்டில, அதனால கொஞ்சம் தெளிவாவே கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு மேக்னிடியூடு, ஃபோர்ஸ்னா வெக்டார் இல்ல, மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷன் இருக்கும், மேக்னிடியூட் வந்து எம்ஜி சைன் தீட்டான்னு போட்டுட்டு டைரக்ஷன் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா இது பிளஸ் எக்ஸ்ல இருக்கு, பிளஸ் எக்ஸ குறிக்கிற யூனிட் வெக்டார் வந்து ஐ கேப், அதனால இங்க ஐ கேப் போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஓகேவா, இது வந்து மேக்னிடியூடு, வெக்டார்னா மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும்ல, இது வந்து டைரக்ஷன், ஓகேவா. அப்படி போட்டிருப்பாங்க நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா அது என்ன டைரக்ஷன், ஐ கேப் டைரக்ஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது தெளிவா போட்டிருப்பாங்க சரியா. ஓகே, அடுத்து இதுல இருந்து அப்ப எக்ஸ்ல என்ன போர்ஸ் தெரிஞ்சு போச்சா. அடுத்து இதுல இருந்து அக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். என்னன்னா நெட் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா, அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா, அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன் சரியா. நெட் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லக்கூடாது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லக்கூடாது, நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏன்னு சொல்லணும். அந்த எம் இன்டு ஏவும் மாசு கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் இது அப்ளிகபிள், இந்த ஃபார்முலா. நியூட்டன் செகண்ட் லா வந்து மாஸ் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபார்முலா அப்ளிகபிள், அதுல பேரு நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்டி அப்படின்னு கொண்டு சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப நெட் ஃபோர்ஸ் என்ன வரும், மாஸ் இன்டூ அக்சலரேஷனா, இது வந்து
இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னிடியூடு. டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுது, ஆப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. இந்த பாருங்க உங்க எல்லாரும் கண்ணு தெரியும் நினைக்கிறேன், ஆப்ஜெக்ட் வந்து இப்படிதான் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு சரியா. அப்போ அக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன், கரெக்டா கரெக்டா, அக்சலரேஷன் வந்து திஸ் டைரக்ஷன். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது இந்த பக்கம் தான் மூவ் ஆகுது, இந்த பக்கம் தானே மூவ் ஆகுது, இப்படிதான் மூவ் ஆகுது, இந்த பக்கம் தான் மூவ் ஆகுது சரியா, இந்த பக்கம் தான் மூவ் ஆகுது. அப்போ பிளஸ் எக்ஸ்ல தான் மூவ் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்னா அக்சலரேஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப பிளஸ் ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எம்ஜி சைன் தீட்டா. எம்ஜி சைன் தீட்டா திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஐ கேப். ஓகேவா? சோ நெட் ஃபோர்ஸ் எப்படி பாருங்க, எப்படி சார் இதை இதை தூக்கிட்டு இதை எழுதுனீங்கன்னா கரெக்ட், நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எம்ஏ, டைரக்ஷன் வந்து இந்த அக்சலரேஷன் டைரக்ஷன் வந்து ஐ கேப். நவ ஐ கேப் ஐ கேப் கேன்சல் ஆயிரும், மாஸ் மாஸ் கேன்சல் ஆயிரும், therefore acceleration equal to g sin theta. இப்படியும் போடலாம், இல்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி மாஸ்க்கு பக்கத்துல வரக்கூடிய, மாஸ்க்கு பக்கத்துல வரக்கூடிய எல்லாமே acceleration இருக்கும் அப்படியும் சொல்லலாம். therefore acceleration equal to g sin theta. clear? direction ஓட சொல்லணும் அப்படினா, direction ஓட சொல்லணும்னா இது plus i cap direction இருக்கா, direction ஓட சொல்லணும்னா a is equal to g sin theta, எந்த direction இருக்கு, plus i cap direction இருக்கு அப்படி கூட சொல்லணும். clear? இது magnitude மட்டும், இது மேக்னிடியூட் மட்டும், இது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா? அப்ப இங்க வெக்டார் போட்டுக்கணும். இங்க பாருங்க, இங்க மேக்னிடியூட் டைரக்ஷன் எழுதிருக்கேன்னா இந்த இடத்துல வெக்டார் போட்டுக்கணும். ஓகேவா? ஓகேவா? எஸ் ஓகேவா. இதுதான் அக்சலரேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஃபுல்லா எக்ஸ் டைரக்ஷனை மட்டும் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோமா, எக்ஸ் டைரக்ஷன்ல. ஆனா நமக்கு தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும் சார், எக்ஸ்லயும் ஃபோர்ஸ் இருக்கு, ஒய்லையும் ஃபோர்ஸ் இருக்கே சார், அதை அனலைஸ் பண்ணுங்க சார், அதை அனலைஸ் அடுத்து பண்ண போகணும். அது ரொம்ப ஈஸி, ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும் சரியா, அதனால அது ஈஸியா இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த அக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா, இப்ப இந்த ஜி வந்து 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சரியா, இது அவங்க கான்ஸ்டன்ட் கொடுக்குற, கான்ஸ்டன்ட் கொடுக்குற வரைக்கும் அது கான்ஸ்டன்ட் தான் சரியா. கண்டிப்பா ஜி வந்து மேக்சிமம் கேஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும், இது மாறவே மாறாது 9.81. அப்ப இதுதான் மாறும் சைன் தீட்டா. எப்ப மாறும்னா அந்த இன்க்ளைன்ட் பிளேனோட ஆங்கிள மாத்துவாங்க சம்டைம். சில கொஸ்டின்ல வந்து 30 degrees கொடுப்பாங்க, சில கேஸ்ல 45 degrees கொடுப்பாங்க, சில கேஸ்ல 90 degrees கொடுப்பாங்க, சில கேஸ்ல 0 degrees கொடுப்பாங்க. இது 0 degrees, ஜீரோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 0 degrees, 10 degrees, 20 degrees, 30 degrees, 40 degrees, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆங்கிள் மாற சான்ஸ் இருக்கு நிறைய, அதனால ஆங்கிள் மாற மாற இந்த அக்சலரேஷன் மாறும். அது உனக்கே தெரியும், நீ வீட்டுல செஞ்சு பாரு சும்மா இருந்தீனா சரிங்களா. இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்ட் நீ டிராப் பண்றேன்னு வச்சுக்க, அது மூவே ஆகாது, மூவ் ஆகுமா? இப்ப ஹரிசாண்டலா வச்சு அந்த பிளேன், இப்ப ஹரிசாண்டலா இருக்கு, கேக்குதாப்பா? பாருங்க இந்த பிளேன் வந்து, இந்த பிளேன் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிசாண்டலா இருந்துச்சுன்னா, நீ இப்படி இங்க பாருங்க இப்படி வச்சுட்டு நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா அப்படியேதான் இருக்கும். அப்ப இது மேல, இது மேல இந்த டைரக்ஷன் எந்த ஃபோர்ஸ் இருக்காது, அக்சலரேஷன் மூவிங் கிடையாது. அப்ப அக்சலரேஷன் ஜீரோ. எப்படி எப்படி இப்படி வாயால சொன்னா நம்புவீங்களா? அதனால என்ன பண்ணுவோம்னா, இப் டீட்டா 0 degrees போட்டீங்கன்னு வச்சுக்கலேன், இப் டீட்டா 0 degrees போட்டோம்னா சைன் ஜீரோ, எல்லாருக்குமே தெரியும் சைன் 0 degrees வந்து ஜீரோ அப்படின்னு. ஓகேவா? அப்ப அக்சலரேஷன் என்ன வந்துடும்னா, அக்சலரேஷன் ஜீரோ வந்துடும். அக்சலரேஷன் ஜீரோவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபோர்ஸும் ஜீரோ ஆயிடும். ஓகேவா? கிளியரா? புரியுதா? 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 இருக்கும் இந்த பிளேனுக்கு நார்மலா இருக்கும், அந்த எம்ஜியும் இன்னும் ஈக்குவல் ஆயிடும். அப்ப நெட் போர்ஸ் ஒய்லயும் ஜீரோ, எக்ஸ்லயும் ஜீரோ. புரியுதா? புரியுதா?
இப்ப இது இந்த பேனோட ஆங்கிள மாத்துறோம். இந்த பேனோட ஆங்கிள் எப்படி இருந்துச்சா, சரி என்னடா மூவ் ஆக மாட்டேது, சரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம்டா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் தெரியுதா, மூவானுச்சா அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண அக்சலரேஷன் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த ஆங்கிள் அதிகமாக பாத்தீங்கன்னா 90 degrees போனீங்கன்னு வச்சுக்கேன், வந்துடும் சம ஃபாஸ்டா வந்துடும். இப்ப அக்சலரேஷன் எப்போ மேக்சிமமா இருக்குன்னா உங்க இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் வந்து 90 degrees வரும்போது ஆயிடும். ஓகேவா, 90 degrees எப்போ, ஏன் 90 degrees எப்போ சொன்னா ஒத்துக்க மாட்டேல, அதுக்குதான் மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்கோம். அக்சலரேஷன் டி சைன் தீட்டாவா, இப்ப தீட்டா வந்து பாத்தீங்கன்னா 90 degrees சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா சைன் 91 சைன் 90 சைனோட வேல்யூ வந்து 1 வருதுன்னா அது மேக்சிமம் வேல்யூ. ஓகேவா, சைனோட மேக்சிமம் வந்து 1. ஓகேவா, அப்ப கண்டிப்பா அக்சலரேஷன் என்ன வரும்னா சப்ஸ்டிட் பண்ணா ஜி இன்டூ சைன் 90 சப்ஸ்டிட் பண்ணுவேன், டீட்டா வந்து 90னா சைன் 90 1 தெரிஞ்சு போச்சு. அப்ப ஏ வந்து ஜி இன்டூ 1 வரும், ஏ ஈக்குவல் டு ஜி. அப்ப இந்த அக்சலரேஷன் பேர் அக்சலரேஷன் கிடையாது, மேக்சிமம் அக்சலரேஷன். அப்ப கேட்பாங்க எப்ப வந்து அக்சலரேஷன் மேக்சிமமா இருக்கும்னா டீட்டா 90 degreesல அக்சலரேஷன் மேக்சிமமா இருக்கும். எப்ப அக்சலரேஷன் ஜீரோவா இருக்கும்னா டீட்டா 0 degreesல அக்சலரேஷன் ஜீரோவா இருக்கும். அப்ப அக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா டீட்டாவை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா, அக்சலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, டீட்டாவை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க பாக்கலாம். அக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் டீட்டா, அக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் டீட்டா. ஓகேவா, சரி எக்ஸ் மட்டும்தான் அனலைஸ் பண்ணிருக்கோம், ஒய் டைரக்ஷன் இப்ப அனலைஸ் பண்ணிடலாம். எடுத்துறீங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறீங்களா? சரி, இப்போ ஒய் டைரக்ஷன் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய் டைரக்ஷன்ல எத்தனை என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, என்ன எம்ஜி காஸ்ட் ஆக்ட் ஆகுதா. ஓகேவா, ஸோ இப்போ அக்சலரேஷன் வந்து டிபெண்ட் டீட்டா. ஓகேவா, அக்சலரேஷன் டிபெண்ட் டீட்டா. ஓகே, அடுத்து ஒய் டைரக்ஷன்ல பார்க்க போறோம். ஒய் டைரக்ஷனு, ஒய் டைரக்ஷன் என்னது, ஒய் டைரக்ஷன் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் மேல என் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எம்ஜி காஸ் தீட்டா ஆக்ட் ஆகுது. கரெக்டா, இதுதான ஒய் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன்ல எம்ஜி சைன் தீட்டா, கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. திரும்ப சொல்றேன், நம்ம பிரிக்ஷனை கன்சிடர் பண்ணவே இல்லை, பிரிக்ஷன் வந்தா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். இப்ப ஒய் டைரக்ஷன் பாருங்க, இதுதான் ஒய் டைரக்ஷன், இதுதான ஒய் டைரக்ஷன், ஆக்சிஸ்ல ஒய் டைரக்ஷன், இது பிளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். பிளஸ் ஒய்யை குறிக்கிற யூனிட் வெக்டர் பிளஸ் ஜே கேப், மைனஸ் ஒய்யை குறிக்கிறது மைனஸ் ஜே கேப். அப்ப நெட் ஃபோர்ஸ் பாருங்க, எழுதுங்க பாக்கலாம், நெட் ஃபோர்ஸ் இந்த ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இது பிளஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, அதனால பிளஸ் என், சரியா, என் டைரக்ஷன் வந்து ஜே கேப் பிளஸ் ஜே கேப். ஓகேவா, மேக்னிடியூட் வந்து என்ன, டைரக்ஷன் வந்து பிளஸ் ஜே கேப். அடுத்து அடுத்து பாருங்க, பிளஸ் பிளஸ் எம்ஜி காசிட்டா, இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு எம்ஜி காசிட்டா, ஆனா இது என்ன டைரக்ஷன் இருக்குன்னா மைனஸ் ஜே கேப் டைரக்ஷன் இருக்கு. அப்போ என் ஜே கேப் மைனஸ் எம்ஜி காசிட்டா ஜே கேப், கரெக்டா, கரெக்டா, கரெக்டா எழுதிருக்கோமா, கரெக்டா எழுதிருக்கோமா. ஏன் பிளஸ் வந்திருக்கு, பிளஸ் ஒய்ல இருக்கு. ஏன் மைனஸ் ஒய் வந்து, மைனஸ் வந்திருக்கு, மைனஸ் ஒய்ல இருக்கு, அவ்வளவுதான். நெட் ஃபோர்ஸ் ஒய் என்ன, அது அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் தான், எம் இன்டூ ஏஒய். நிறைய பேர் இங்க எம்முக்கு ஒய் போடக்கூடாது, பிச்சு போடுவேன், எம் வந்து ஸ்கேலாரு, அது டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணிருக்காது. ஸோ அக்சலரேஷன் மட்டும்தான், எம் எம்ஏ ஒய், நமக்கு எம்ஏ ஒய், நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அக்சலரேஷன் வந்து அசியூம் பண்ணி அக்சலரேஷன் இன் ஒய் டைரக்ஷன், சரியா, ஜே கேப்னு போட்டுக்கிறேன், சரியா. நம்ம என்ன ஆயிரும், இந்த ஜே கேப் ஜே கேப்லாம் கேன்சல் ஆயிரும். அப்ப கேன்சல் ஆனா எம் இன்டூ ஏ ஈக்குவல் டு என் மைனஸ் எம்ஜி காசிட்டான்னு வரும், என் மைனஸ் எம்ஜி காசிட்டா, எம் இன்டூ ஏஒய். இந்த ஏஒய் வந்து ஜீரோ, ஏன் தெரியுமா, அது மூவே ஆகலையே, ஒயில எங்க மூவ் ஆகுது, அது ஒயில மூவ் ஆகலையே, அது குதிச்சு குதிச்சா ஓடுது, அது இப்படிதான் மூவ் ஆகுது. இப்போ ஒயில அக்சலரேஷன் ஜீரோ, அப்போன்னா ஜீரோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ, அப்ப என் மைனஸ் எம்ஜி காசிட்டா. அப்ப என்ன என்ன அர்த்தம், இந்த மைனஸ் எம்ஜி காசிட்டா எந்த சைடு எடுத்துருந்தா என் ஈக்குவல் டு எம்ஜி காசிட்டா. நான் சொன்னேன்ல என் எம் என் வந்து ஈக்குவல் டு எம்ஜி காசிட்டா. ஓகேவா, இதுவும் சப்போஸ் இது 10 இருந்துச்சுன்னா இது மைனஸ் 10 இருக்கும், அப்ப என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், ஃபோர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்ப ஒய் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸே இல்ல, ஒய் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸே இல்ல, ஜீரோ ஃபோர்ஸ் இல்லைன்னா அந்த பக்கம் அக்சலரேஷனும் இருக்காது. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற அக்சலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ் டைரக்ஷன் மட்டும்தான். ஓகேவா, கிளியரா, கிளியரா, எஸ் சார். ஓகேவா, அப்போ பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஒய் டைரக்ஷன் வந்து ஜீரோ,
நெட் ஃபோர்ஸ் ஒன்லி எக்ஸ் டைரக்ஷன் மட்டும்தான். என்ன ஃபோர்ஸ் அது? எக்ஸ் ஃபோர்ஸ். எக்ஸ் ஃபோர்ஸ் என்னது? எம்ஜி சைன் தீட்டா. இதுல இருந்து அக்சலரேஷன் மட்டும் கட் பண்ணணும்னா திஸ் இஸ் த அக்சலரேஷன், திஸ் இஸ் த அக்சலரேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு g sin theta. So this acceleration x on the directly dependent to theta. Okay, clear? Yes sir. Okay va. Ipo idhula vandu velocity kandupidikkanum appadina ipo the acceleration seri oru tharava angle fix pannitenu vachinga oru thara over thara ipo idhu move aayittu varumbodhu angle maatha poradhu kedaiyadhu idhu move aayi poiittu irukla appa angle maathala abiye inda angle maarama appadiye la irukku seriya adutha time oru experiment pannumbodhu maathrum. ஆனா டியூரிங் த எக்ஸ்பிரிமெண்ட் டியூரிங் த எக்ஸ்பிரிமெண்ட் இந்த ஆங்கிள் வந்து ஃபிக்ஸடா இருக்க போகுது. அப்போ இந்த ஆங்கிள் ஃபிக்ஸடா இருக்குதுன்னா அப்ப அக்சலரேஷன் பாருங்களேன், அக்சலரேஷன் வந்து ஜி சைன் தீட்டால ஒரு தடவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஜி வேல்யூ மாறாது. இது 9.81 இது மாறாது. இந்த தீட்டாவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்ப சைன் தீட்டாவும் மாறாது, சைன் தீட்டாவும் மாறாது. அப்ப இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட். அப்ப அக்சலரேஷன் எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் எக்ஸ் வந்து தீட்டா மாறாத வரைக்கும் அக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ யூனிஃபார்ம் இது என்ன, இதுக்கு என்ன மீனிங்? யூனிஃபார்ம் அக்சலரேஷன், அக்சலரேஷன் வந்து யூனிஃபார்மா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி போகும்போது அக்சலரேஷன் யூனிஃபார்மா இருக்கும். ஓகேவா? ஃபிரிக்ஷனே இல்லை அப்படின்னா, ஃபிரிக்ஷனே இல்லை அப்படின்னா அது யூனிஃபார்ம் அக்சலரேஷன்ல தான் கீழே வந்து விழுகுது. சரியா? இந்த மாதிரி மூவ் ஆகி வருது இல்ல, மூவ் ஆகி வர்றது வந்து யூனிஃபார்ம் அக்சலரேஷன்ல வரும். எப்போ? இந்த தீட்டா வந்து ஃபிக்ஸடா இருக்கும். கிளியர்? படிக்காதவங்களுக்கு வேற வழி இல்ல, கொஞ்சம் இத பாத்துக்கங்க. ஃபார்முலா தான் சரியா? இந்த கண்டிப்பா இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் சரியா? நம்ம என்னன்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்பா. வெலாசிட்டினா இப்ப இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல டிரா பண்ணும் போது நமக்கு ஜீரோ தெரியும். இந்த இடத்துல இன்சல் வெலாசிட்டி ஜீரோ. இங்க போய் ஹிட் ஆகுது இல்ல, இங்க போய் ஹிட் ஆகுது இல்ல, இந்த இடத்துல, இந்த இடத்துல அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபைனல் வெலாசிட்டி போய் கண்டுபிடிக்கணும் சரியா? ஃபைனல் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இது எப்படி வருது? யூனிஃபார்ம் அக்சலரேஷன் வருது. திஸ் அக்சலரேஷன் இஸ் யூனிஃபார்ம், யூனிஃபார்ம். அப்ப யூனிஃபார்ம் அக்சலரேஷன்ல வந்தா வி கேன் யூஸ் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். V is equal to U plus AT, S is equal to UT plus half AT squared. Okay, va? அதுக்கப்புறம் V squared minus U squared equal to 2AS. அப்படின்னு நான் இங்க இருந்து இங்க மூவ் ஆகி வருதுல, இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து S ன்னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறோம்? S ன்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து S ன்னு எடுத்துக்கிறேன் சரியா? நான் என்ன எதை யூஸ் பண்ண போறேன்னா U ஜீரோன்னு தெரியுமா, அதனால இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறேன். யூ ஜீரோ இல்ல, அதனால இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறேன். இந்த ஈக்குவேஷன் எல்லாம் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்க அக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பிளீஸ் நோட், இஃப் உங்க அக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். அக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கா? ஆமா, ஏன்னா இது யூனிஃபார்ம் அக்சலரேஷன். ஓகே, அப்ப அப்ளை பண்ணுங்க. பி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS. பி வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும், யூ வந்து ஜீரோன்னு தெரியும் சரியா? யூ வந்து ஜீரோன்னு தெரியும். இப்ப டூ இன்ட்டு ஏ வந்து என்னன்னா ஜி சைன் தீட்டா. கரெக்டா? ஏ ஜி சைன் தீட்டா தானே? ஏ வந்து ஜி சைன் தீட்டா இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ். அப்போ வி ஸ்கொயர்டு மைனஸ் ஜீரோ பண்ணா வி ஸ்கொயர் தான் வரும். அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2g சைன் தீட்டா இன்டு எஸ். அப்போ தட் ஃபார் வெலாசிட்டிஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் அந்த பக்கம் தான் ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ 2g சைன் தீட்டா இன்டு எஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டில தான் வந்து ஹிட் ஆகும். ஓகேவா? இந்த வெலாசிட்டில தான் வந்து ஹிட் ஆகும். ஓகேவா? ஓகே சார். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. டவுட்னா கேளுங்க. இது வரைக்கும் நோ சார். ஓகே, இதே இதே அவங்க ஒர்க் கேட்பாங்க. ஒர்க் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒர்க் அப்படிங்கிறது என்ன வரும் தெரியுமா? ஒர்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஆக்சுவலா எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார்னு வரும் சரியா? நான் சொல்றேன், எஃப்டி எஃப் தான் நமக்கு தெரியுமே, எம்ஜி சைன் தீட்டாவா ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டாப்பா. ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா. அதாவது உங்க அப்பா இவ்வளவு தூரம் அதான் நடத்திட்டு இருக்கேன். அது மாதிரி ஆக்கார நெட் ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ்னு வரும். அவ்வளவுதான் ஒர்க். ஒர்க் ஃபார்முலா இவ்வளவுதான் வரும் சார். அந்த டாட் ப்ராடக்ட்ல காஸ் தீட்டா என்ன சார் ஆச்சு அப்படின்னா, காஸ் தீட்டா வந்து 180 degree வந்துடும் சரியா? ஏன்னா சரி இருங்களேன், நீங்க முதல்ல இதை முதல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நான் சொல்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கும்.
எடுத்துட்டீங்களா? எந்த டாபிக்ல சார் இருக்கோம் ரீடர்ல? எது இப்படி நடத்துறீங்களே? இந்த டாபிக் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா சார், தேர்ட் லெசன், லா ஆஃப் மோஷன் லெசன்ல பார்ட்டிகல் மூவிங் இன் இன்க்ளைன்ட் பிளேன். ஆ வேற வேற எங்க வேற என்ன பார்த்தீங்க? வொர்க் எங்க வரும்னு கேட்டீங்களா? ஆமா சார், வொர்க் வந்து வொர்க்னு ஒரு வொர்க் எனர்ஜி பவர் ஒன் லெசன் இருக்கு அதுல வரும். சரியா? ஓகே பா, இது சரியான பேசிக் டயகிராம் பா. பேசிக் இத வச்சு நிறைய கம்பைன்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. டுவெல்த்ல கூட இத பேஸ் பண்ணி ஒரு கம்பைன்டு க்வெஸ்சன் இருக்கு. நீ இந்த க்வெஸ்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகும். அதுக்கு தான் நான் ரெண்டு டைம் எடுக்கிறேன். சும்மா வேலை வெட்டி இல்லாம ரெண்டாவது டைம் எடுக்கிறாங்க. புரியுதா? நடந்தது அப்புறம் எவ்வளவு கைனெடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆனிச்சு அது வந்து ஃபோர்த் லெசன்ல வரும். சரியா? இத வச்சு நிறைய கம்பைன்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகேவா? இத பேசிக்கா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த இடத்துல திரும்ப போயிட்டு நான் இது வந்து எம்ஜி காசிட்டா, இது எம்ஜி சைன்டா, ஒரு தடவை நல்லா பார்த்து வச்சுக்கோ இந்த வீடியோவை. சரியா? புரிஞ்சுதா? எடுத்துட்டீங்களா? ஓகே ஓகேப்பா. சரி, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதான் ஒர்க் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்கோட ஃபார்முலா மட்டும் சொல்றேன். சரி, அந்த லெசன் வரும்போது தெளிவா நடத்துறேன். ஒர்க் கேட்டாங்கன்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எஃபெக்டார் டாட் டி வெக்டார். ஃபோர்ஸ் டினா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ஸ்கேலார் ப்ராடக்ட் தான் ஒர்க் அக்கார்டிங் டு பிசிக்ஸ். சரியா? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கோட டெஃபினேஷன் என்னன்னா ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட், அதுதான் வந்து நமக்கு என்னதுன்னா ஒர்க். அப்ப இது எப்படி எழுதலாம்னா டாட் ப்ராடக்ட் எடுத்தா காஸ்ட் ஷீட்டா சேர்ப்பாங்க. தெரியல? டாட் ப்ராடக்ட் எடுத்தா காஸ்ட் ஷீட்டா. இதுக்கு நீங்க வெக்டார்ஸ் அப்படிங்கிற வெக்டார்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து படிச்சிருக்கணும். எப்பவுமே இனிமே புதுசா வர்றவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு சொல்றது டெய்லி சொல்றது ஒண்ணுதான், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு வீடியோ நம்ம நடத்திருப்போம், அதையும் பார்த்து முடிச்சிருங்க. வெக்டார்ஸ்னு ஒண்ணு நடத்திருப்போம், அதையும் பார்த்து முடிச்சிருங்க. இவங்க ரெண்டு பேரும் நமக்கு தேவை எல்லா லெசனுக்கும். சரியா? எல்லா லெசனுக்கும் இவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. சரியா? அதனால நீங்க இவங்களை தெளிவா பார்த்து வச்சுக்கணும்ன. எப்படி காசிட்டாவா? சரி, இங்க இருந்து இங்க வரும்போது எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? யார் எழுத்துட்டு வராத? எம்ஜி சைன்டிட்டா தானே எழுத்துட்டு வருது. அப்ப ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன்டிட்டா. கரெக்டா? கரெக்டா? அப்படிதானப்பா? இந்த ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸ் எழுத்துட்டு வருதுங்க? எம்ஜி சைன்டிட்டா தான் எழுத்துட்டு வருது. ஓகேவா? எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு? எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு? இங்க இருந்து இங்க எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு? எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இருந்து இங்க? எஸ். ஆ எஸ். ஓகேவா? எஸ். அப்ப இந்த டி வந்து எஸ். காஸ் டீட்டா, டீட்டா, டீட்டா எவ்வளவு? டீட்டானா என்னப்பா? டீட்டானா என்ன பேரு? டீட்டானா என்ன பேரு? டீட்டானா என்னது? ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்ட் பிளேன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்ட் பிளேன். ஓகே, பாத்தீங்களா? பாத்தீங்களா? வெக்டார்ஸ், வெக்டார்ஸ், வெக்டார்ஸ்ல, வெக்டார்ஸ்லப்பா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஏபி காஸ் டீட்டான்னு. இதுல டீட்டா என்னன்னா டீட்டாங்கிறது ஆங்கிள் இது பேசிக் தெரிஞ்சிருந்தா இது தப்பா சொல்லிருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு பேசிக் அவங்க பாவம் நடத்தல அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. இந்த டீட்டா அப்படிங்கிறது, டீட்டாங்கிறது என்னது? இந்த இன்க்ளைன்ட் பிளேனோட ஆங்கிள் கிடையாது. உச்சு புடுவேன். ஃபோர்ஸுக்கும் டீட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள். ஓகேவா? ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள். ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகி இப்படி தானே வந்துட்டு இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் தானே? அப்படிதானப்பா. இந்த ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் தானப்பா மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் தானப்பா? ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன். எந்த பக்கம் மூவ் ஆகி வருது? இந்த பக்கம் மூவ் ஆகுதா? இந்த பக்கம் மூவ் ஆகுதா? பிளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸா? பிளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸா? பிளஸ் எக்ஸ். பிளஸ் எக்ஸ். அப்ப இந்த பக்கம் தான் மூவ் ஆகுது. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன். கரெக்டா? ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? ஒரே டைரக்ஷன்ல இருந்தா டீட்டா எவ்வளவு டிகிரி? ஒரே டைரக்ஷன்ல இருந்தா டீட்டா எவ்வளவு டிகிரி?
ஒரே டைரக்ஷன்ல இருந்தா தீட்டா எவ்வளவு டிகிரி? ஜீரோ டிகிரி. வெரி குட். ஒரே டைரக்ஷன்ல இருந்தா தீட்டா வந்து ஜீரோ டிகிரி, ஆப்போசிட்ல இருந்தா 180 டிகிரி. சரியா? அப்ப சப்ஸ்டிட் பண்ணா அப்ப ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா. எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னா எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. காஸ் இன்டூ ஜீரோ டிகிரி. காஸ் ஜீரோ எவ்வளோ? காஸ் ஜீரோ எவ்வளோ? காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோ ஒன்னு. அப்ப ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எம்ஜி சைன் தீட்டா இன்டூ எஸ். அவ்வளவுதான் ஒர்க். இது ஃபோர்த் லெசன்ல படிப்பீங்க. ஓகேவா? இது ஒர்க், இது ஒர்க், இது ஒர்க். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நான் திரும்ப அந்த ஃபோர்த் லெசன்லயும் நடத்தலாம், கவலைப்படாது. உங்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் தான் இருக்கும் புக்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, எரேஸ் பண்ணிடுறப்பா. சரியா? அப்போ ஒரு பார்ட்டிக்கல் இன்க்ளைன்டு பிளேன்ல மூவ் ஆகி வருதுன்னா மேல ஆக்கற நெட் ஃபோர்ஸ் என்ன? நெட் ஃபோர்ஸ் என்ன? வித்தவுட் ஃபிரிக்ஷன், வித்தவுட் ஃபிரிக்ஷன் மூவ் ஆகி வரும்போது அது மேல ஆக்கற நெட் எம்ஜி சைன் தீட்டா. ஓகேவா? அதோட அக்சலரேஷன் என்னப்பா? அக்சலரேஷன், அக்சலரேஷன் என்ன? அக்சலரேஷன் என்ன? ஜி சைன் தீட்டா. அதோட வெலாசிட்டி என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g sin theta into s. இந்த ரிசல்ட் எல்லாம் ஞாபகம் வச்சாதான் உங்களால நீட் க்வெஸ்சன் ஜேஇ க்வெஸ்சன் அட்டெம் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ரிசல்ட்டை நீங்க ஞாபகம் வச்சே ஆகணும். ஸோ ஞாபகம் வைக்கிறதுக்குன்னு ஞாபகம் வைக்கணும்னா டெரிவேஷன் தெரிஞ்சாதான் ஞாபகம் வைக்க முடியும். அதனாலதான் இப்ப தெளிவா ரெண்டு டைம் நடத்தியாச்சு. கிளியர், கிளியர், கிளியர். டூ பாடிஸ் in contact, two bodies in contact, contact la irukku, two bodies in contact on a horizontal frictionless surface. Friction nu onnu nadathra varaikkum na friction illama da nadatha poren illa topic um seriya. Friction nu or topic vara varaikkum friction consider panna poradhu kedaiyadhu. Seri, okay va? Rendu bodies in contact. ஓகேவா? கான்டாக்ட் ஆன ஹாரிசான்டல் ஃபிரிக்ஷன்ல சர்ஃபேஸ். இப்போ இது திஸ் இஸ் அ ஹாரிசான்டல் ஃபிரிக்ஷன்ல சர்ஃபேஸ். ஹாரிசான்டல் ஃபிரிக்ஷன்ல சர்ஃபேஸ். திஸ் இஸ் அ சர்ஃபேஸ், ஹாரிசான்டல் ஃபிரிக்ஷன்ல சர்ஃபேஸ். இது மேல ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்காங்க. ரெண்டு பாடி, ரெண்டு பாடிஸ், டூ பாடிஸ் கான்டாக்ட்ல இருக்காங்க. ஒரு பாடி கொஞ்சம் மாஸ் அதிகமான உள்ள பாடி, இன்னொன்று மாஸ் கம்மியா உள்ள பாடி. ரெண்டு பாடி கான்டாக்ட்ல இருக்காங்க. கான்டாக்ட், பட் திஸ் இஸ் அ கான்டாக்ட். இதுதான் கான்டாக்ட், கரெக்டா? இதுதானே கான்டாக்ட், இதுதானே கான்டாக்ட். ஓகேவா? இதுதான் கான்டாக்ட். இதோட மாச நான் எம் ஒன் எடுத்துக்கிறேன், இதோட மாச நான் எம் டூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இது டிசைன் போடல, அது அந்த அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிக்ஸடு, அதனால அப்படி போடுறேன். இந்த சர்ஃபேஸ் வந்து ஃபிக்ஸடு, இந்த சர்ஃபேஸ் ஃபிக்ஸடு அப்படி இருக்கு, அப்படி போடுறோம். கிளியரா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே. இப்ப ரெண்டு கான்டாக்ட்ல இருக்கா? இப்ப என்ன பண்றோம்னா இந்த இது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கான்டாக்ட்ல இருக்கு. எது மேல கான்டாக்ட்ல இருக்குன்னா frictionless surface. Please understand this surface is frictionless. அப்படின்னா friction கிடையாது அப்படின்னு, frictionless surface. Okay sir. இப்ப என்ன பண்றோம்னா இது இங்க பாருங்க, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் கொஷின் பார்க்கும்போது பாத்துக்கோங்க, தெளிவா கண்ணை வச்சு நல்லா பாத்துக்கணும். இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இப்போ, சரியா? ஃபோர்ஸ் வெளியில இருந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும், எஃப்ங்கிற ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் கொடுத்து இப்ப என்ன பண்றோம்னா இது இதை வந்து புஷ் பண்றோம். இது ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகுமா இல்ல ஒரு ஒண்ணு மட்டும் மூவ் ஆகுமாப்பா? ரெண்டுமே சார், ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகும். அப்போ அப்போ இங்க பாருங்களேன், ஃபோர்ஸ் இருந்துட்டாலே கண்டிப்பா அக்சலரேஷன் இருக்கும். இஃப் தேர் இஸ் எ ஃபோர்ஸ் தேர் இஸ் எ அக்சலரேஷன், ஆர் இஃப் தேர் இஸ் எ அக்சலரேஷன் தேர் இஸ் எ ஃபோர்ஸ், கண்டிப்பா இருக்கும். ஃபோர்ஸும் அக்சலரேஷனும் சேம் டைரக்ஷன். அகெயின் 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 திரும்ப திரும்ப சொல்லுவேன், அக்சலரேஷனும் ஃபோர்ஸும் ஆல்வேஸ் இன் சேம் டைரக்ஷன். அக்சலரேஷனும் ஃபோர்ஸும் ஆல்வேஸ் இன் சேம் டைரக்ஷன், சரியா? இந்த அக்சலரேஷன் எம் ஒனோடதா எம் டூவோடதா? ஓ, இது வேற பெரிய டவுட்டே. இந்த அக்சலரேஷன் எம் ஒனோடதா எம் டூவோடதா? ஏப்பா, இந்த அக்சலரேஷன் எம் ஒனோடதா எம் டூவோடதா? ஹலோ, மைக் டெஸ்டிங். ரெண்டுமே சேர்ந்து தானே மூவ் ஆகுது?
ரெண்டுமே சேர்ந்து தானே மூவ் ஆகுது, ரெண்டுமே ரெண்டோட அக்சலரேஷனும் ஒரே ஆக்சன் சேர்ந்து தான் மூவ் ஆகுது, சேர்ந்து தான் மூவ் ஆகுதுன்னு வார்த்தை சொல்றேன். அப்ப ரெண்டுக்கும் அக்சலரேஷன் இதுதான். ஓகேவா? 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 ஓகே. நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா. என்னது நியூட்டன் செகண்ட் லா சொல்லுங்க பாக்கலாம். What is the Newton second law? Distance is equal to mass into acceleration. ஆமா, net force is equal to mass into acceleration. Net force is equal to mass into acceleration. Okay, வாங்க net force எது? இது எல்லாரும் கண்ணு தெரியுதுல? இது மேல ஆக்ட் ஆற ஃபோர்ஸ் என்னது? F தானே? மேல ஆக்ட் ஆற ஃபோர்ஸ் பா, net force. M தானே பா? இந்த இப்போ பா, இது ரெண்டு என்னோட சிஸ்டம். இங்க பாரு, இந்த M1 ம் M2 ம் என்னோட சிஸ்டம். M1 வந்து greater than M2. இந்த எம் ஒன்னும் எம் டூ சேர்ந்து இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்ல போறேன்னா சிஸ்டம்னு சொல்லுவேன். சிஸ்டம் ஓகேவா? அப்ப பாரு, இந்த சிஸ்டத்துக்கு மேல ஆக்ட் ஆகிற மொத்த ஃபோர்ஸ் என்னதுன்னா இந்த எஃப். இந்த சிஸ்டம் மேல ஆக்ட் ஆகிற மொத்த ஃபோர்ஸ் எஃப். அப்ப எஃப் நெட் ஃபோர்ஸ் வந்து எஃப் ஈக்குவல் டு மாஸ். இந்த மாஸ் வந்து ரெண்டு மாஸ் இருக்கா, எம் ஒன் பிளஸ் எம் டூ. எம் ஒன் பிளஸ் எம் டூ கரெக்டா? திஸ் மாஸ் வந்து டூ மாசஸ் இருப்பா, இந்த சிஸ்டத்தோட மாஸ் தான். திஸ் இஸ் அ மாஸ் ஆஃப் அ சிஸ்டம். This is the acceleration of the system. This is the net force of the system. Clear? Net force on the system, F. Mass of the system, 2 mass. M1 plus M2. This is the acceleration of the system, A. புரியுதா வரைக்கும்? Acceleration of the system, A. அப்ப that for A என்ன வரும்? A is equal to F by M1 plus M2 வருமா? இதுதான் இந்த சிஸ்டமோட அக்சலரேஷன். புரியுதா? புரியுதா? 2 மாஸ் போடணும், மறந்துடாது. Acceleration of the system. System means this whole setup is a system. Okay, va? Purinjitha? First equation purinjitha? Okay, va? First equation purinjitha? Okay. Seri, sir, enna sir kandupidikka porona? Namma inge force kuduthadunala inge contact la irukla pa? Contact la irundha anga contact force irukuma irukada? Irukum sir. Kandipa andha edathula oru contact force irukku. Seriya? Enna force? Indha M1 vandu M2 a push pannuma? M1, M2 push பண்ணுமா அந்த இடத்துல? Yes sir. பண்ணுமா? M2 சும்மா இருக்குமா? M2 சும்மா என்னடா புஷ் பண்ற? ஓட அப்படியே இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா? கொடுக்குமா கொடுக்காத? கொடுக்குமா கொடுக்காத? Yes sir. கொடுக்குமா கொடுக்காத? ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அதுதான் நியூட்டன் தேர்ட் லா. அதுதான் நியூட்டன் தேர்ட் லா. இந்த M1 M2 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதே ஃபோர்ஸ் தான் M2 M1 மேல ஃபோர்ஸ் கொடுக்கும். For every action there is a equal and opposite reaction. Correct? For every action, there is equal and opposite reaction. Okay. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் M1 M2 மேல கொடுக்குற ஃபோர்ஸும் சரி, M2 M1 மேல கொடுக்குற ஃபோர்ஸும் சரி, ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? அங்க பாருங்க, அதை எப்படி டிரா பண்ற பாருங்க. அந்த அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் மட்டும் டிரா பண்ணிக்கிறேன். சரியா? சோ திஸ் இஸ் M1, இந்த இடத்துல M2. M2 எந்த இடத்துல கான்டாக்ட்? இப்ப நான் இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன பண்றேன்னா உங்களுக்கு புரியுறதுக்காக இங்க பாருங்க, இந்த M1 வந்து M2 மேல ஃபோர்ஸ் கொடுக்கும், M1 வந்து M2 மேல ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்ப அது கொடுக்கற ஃபோர்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்குமாப்பா? இந்த M1 M2 மேல கொடுக்கற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்குமாப்பா? அப்படிதானே? M1 இப்படி மூவ் ஆகி வரும்போது M1 M2 மேல கொடுக்கற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்குமா? இதா புரியதால? புரியுது சார். அப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்ல, அதனால ஸ்மால் f னு போட்டுக்கிறேன். கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஸ்மால் f னு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஆன் அப்புறம் பை. ஃபர்ஸ்ட் ஆன் அப்புறம் பை. யார் மேல ஆக்ட் ஆகுது இந்த ஃபோர்ஸ்? இந்த ஃபோர்ஸ் யார் மேல ஆக்ட் ஆகுது? யார் மேல? M2 மேல. டூ மேல. டூ மேல ஆக்ட் ஆகுது. யாரு தரா? யாரு தரா அந்த ஃபோர்ஸ்? ஒன் தருது. அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன் எழுதணும், அப்புறம் பை எழுதணும். சரி, எம் ஒன் எம் டூ கொடுத்தோன்னே என்னையாடா தள்ளுற, இருடா நானும் தள்ளுறேன்னு இது ஒரு ஈக்குவல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கும் அக்கார்டிங் டு த நியூட்டன் தேர்ட் லா. இங்க பாருங்க, ரெண்டுமே ஒரே டைம்ல தான் வரையணும்பா. சரியா? ஒரே டைம்ல இந்த பக்கம் இந்த பக்கம் வரைய கை பத்தாது. அதனால என்ன பண்ணுறா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் வரைஞ்சிட்டு அப்புறமா உங்களுக்கு இது வரையறேன். சோ பா, எம் டூ வந்து எம் ஒன் மேல கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இது யாரு மேல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இது யாரு மேல ஆக்ட்? ஒன் மேல ஆக்ட் ஆகுது. வெரி குட். யாரு கொடுக்குறா? டூ கொடுக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அகாரிங் நியூட்டன் தேர்ட்ல? இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும், ஈக்குவலா இருக்கும் மேக்னிடியூட்ல, பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். கரெக்டா? கரெக்டா?
ஓகேப்பா, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாத்துக்கங்க, இது முதல்ல தெரியணும், அதுக்கப்புறம் இதை நாளைக்கு கண்டுபிடிக்கலாம், எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன். சரியா? ஓகே சார். ஓகே, பா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க சொன்னீங்க சார், நீங்க டெரிவ் பண்ணல மாதிரி ஆன்சர் எக்ஸாம்பிள் இல்ல மாட்டேன். எங்க சார் கைனமேட்டிக்ஸ் எல்லாம் புக்ல இருக்க மாதிரி டெரிவ் பண்ணா வேற மாதிரி டெரிவ் பண்றாரு சார். வேற மாதிரி டெரிவ் பண்றாங்களா? புக்ல வந்து dv into v வந்து dv ஸ்கொயர் அந்த மாதிரி வரக்கூடாது அவர் சொல்றாரு. ஓ, அது மாதிரி வரக்கூடாதா? என்ன வரக்கூடாது? அது டிஃபரன்ஷியல் ஃபார்முலா ஏதோ சொல்லிட்டிருக்காரு சார், நானே புரிய மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தா அவர் சொல்றதை கேட்கறாதீங்க. நாளைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் சார், ஃபர்ஸ்ட் லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் டெஸ்டா? ஓகே, அது ஒரு லெசன், ஈஸியான லெசன் பா. ரொம்ப ஈஸியான லெசன் நான் சொல்லி தந்துறேன். இது முடிஞ்சிருக்கு சார், இது ஆ ஈஸி தான், இது முடிச்சிட்டா சொல்லி தரேன். எங்க போய் எடுக்க ஆரம்பிச்சோமா சார் லெசன்? ஃபர்ஸ்ட் லெசன் போயிட்டு இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே, சம்மதாண்டா. இப்போ லேட் ஆயிட்டு, இப்போ லேட் ஆயிட்டேன, அப்புறம் நாளைக்கு கண்டிப்பா பண்ணுமா? ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ.